வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சில்க் காட்டன் சேலைக்கு அதோடைய பார்டர் வச்சு ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன், பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக பண்ணலாம் அந்த டிசைனை. இதுக்கு வந்து நான் நெக் வித் 2.75 இன்ச் எடுத்திருக்கேன், நெக் லென்த் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக் லென்த்துக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நெக் விட்த் விட கொஞ்சம் 1/2 இன்ச் அதிகமாகவே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிற அளவோட கீழே வந்து கொஞ்சம் விரிஞ்சு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டிசைனு. இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க, மேலேயும் கீழே ஒரே ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து கீழே வரைஞ்சிருக்கிறதுலேருந்தே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸும் ரெடி பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு பைப்பிங் வந்து ஒரே இதாக அடிக்கிறேன். ஏன்னா பேக் மட்டும் பைப்பிங் அடிச்சுட்டு அப்புறம் தனியாக ஃப்ரண்ட்டு பைப்பிங் அடித்தோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்காது. ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம பைப்பிங் அடித்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஹெவியான டிசைன் அப்படின்னா நீங்கள் வந்து பேக் தனியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் டிசைன் தான், அதனால் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து 1 சைடு மடக்கி தைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம நெக்கு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நூல் பைப்பிங் தைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த வி ஷேப்பில் வர இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ரவுண்டு வர இடத்துலையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நூல் வச்சு திருப்பினா தான் வந்து நீட்டாக வரும். இப்போ வந்து இதுக்கு 1 சைடு ப்ரெஸ் போட்டு தான் நான் வந்து பைப்பிங் அவ்வளோதான், பைப்பிங் தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே வந்து 2 பீஸ் எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு 2 இன்ச் அகலத்தில் பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்டர் கலர்லேயே வந்து நம்ம ப்ளெயினாக வந்து உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த பார்டர் வந்து மீதி இருந்த பார்டர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அதில் கிராஸ் பீஸ் வச்சுட்டு பைப்பிங் அடிக்கிறோம். இது வந்து சில்வர் கலர்லேயும் பார்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் சில்வர் கலர் பைப்பிங்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில். ஏன்னா நெக்கில் வந்து கோல்டன் கலர் அடிச்சிருந்தோம், இப்போ வந்து அந்த டிசைனில் சில்வர் கலர் கொடுத்துருக்கேன்.
வந்து ரெண்டு ரெட் கலர்லேயும் ரெண்டு வந்து க்ரீன் கலர்லேயும் நான் வந்து 2 இன்ச் அகலத்தில் எடுத்துருக்கேன். இது வந்து வி ஷேப்பில் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீன்னு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லென்த்தியாக வந்து இந்த பீஸை வந்து ஃபுல்லாக கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு வி ஷேப்பில் ஒரு க்ரீன் ஒன்று ஒரு ரெட்டுன்னு மாற்றி மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நான் நெக்குடைய லென்த் எவ்வளவோ அதை அளந்து மார்க் பண்ணிவிட்டு, அதேமாதிரி நெக் விட்த் எவ்வளவோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து மீதி உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.